Hi, I am Manimengle Vijayarangan. Welcome to my channel, Shri Aishwaryam. In the video, Ragi Kozhukattai செய்யறது எப்படினு பார்க்கலாம். Ragi Purana Kozhukattai actually. தேவையான பொருட்கள் 1 கப் ராகி மாவு 1 கப் துருவின தேங்காய் 1 கப் ஜாகிரி அதாவது வெல்லம் தேவையான அளவு உப்பு அப்புறம் கொதிக்கிற தண்ணி 1 கப் ராகி மாவுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு கலந்துறங்க ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் 1 கப் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டுங்க ஆக்சுவலாக தண்ணி ரொம்ப முக்கியம் அதிகம் ஆகாமல் பார்த்துக்கோங்க வேணும்னா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுடுங்க மீன்வைல் சைடில் வந்து இந்த பூரணத்துக்கு வேண்டியதை ரெடி பண்ணிக்கோங்க வெள்ளத்தையும் தேங்காயையும் போட்டு நல்லா கிளறி இது மாதிரி பூரணம் ரெடி பண்ணிக்கோங்க இந்த கிண்டின மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு வரும் நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி அது அழகாக சொப்பு மாதிரி பண்ணி உள்ளே பூரணம் வச்சு இந்த கொழுக்கட்டைங்க ரெடி பண்ணிக்கோங்க இந்த சொப்பு மாதிரி அழகாக பண்ணி இந்த டம்ப்ளிங்ஸ் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி ஆக்சுவலாக இது ரொம்ப ஈஸியாக பண்ண வரும்ங்க நமக்கு நல்லா அழகாக வரும் இந்த சைனா கிளேயில் பண்ணுவாங்க பார்த்திங்களா பசங்க அது மாதிரி வரும் இது நல்லா ஏன்னா அந்த மாவு வெந்ததால் உங்களுக்கு நல்ல அழகாக வரும் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இது நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் துணியை போட்டு அதில் வேக வச்சுடுங்க துணியை போட்டு வேக வைங்க அப்போ தான் நல்லா கரெக்டாக வேகும் இப்போ சுட சுட சர்வ் பண்ணும்போது லேசாக மேலே நெய் விட்டு சர்வ் பண்ணுங்கள் அது இஷ்டப்பட்டால் நெய் விடலாம் இல்லைனாலும் பரவாயில்ல இந்த பூர்ண கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க அரிசி கொழுக்கட்டையை விட இன்னும் கேட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ப்ளஸ் உடம்புக்கும் இது ரொம்ப நல்லது இதில் பாருங்கள் எண்ணெயே இல்லை ஆக்சுவலாக நெய் வந்து ஒரு சும்மா ஒரு அரை டீஸ்பூன் யூஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் அந்த மாவு கிண்டும் போது இது ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்